ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் இருபையும் சத்தியம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிப்போம் நீரெனி தண்டித்தீர் நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன் என்னை திருப்பும் அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் நீரே என் தேவனாகிய கர்த்தர் என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன் நீரே என் தேவனாகிய கர்த்தர் அலலூயா என்னை திருப்பும் இன்னைக்கு நமக்கு நான் உன்னை திருப்புகிற தேவன் என்று சொல்லுகிறார் அலலூயா என்னை திருப்பும் அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் திருப்பும் நான் திருப்பப்படுவேன் ஆண்டவர் நம்மை திருப்புகிற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம் ஒருவேளை நாம் எதையோ ஒரு காரியத்தில் திருப்பப்படாமல் இருக்கலாம் நாமே பல நாட்கள் திரும்ப முயற்சித்திருக்கலாம் ஆனால் திரும்ப முடியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய ஆத்மா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் இந்த ஆத்மாவை திருப்ப நம்மால் முடியாது நம்ம நினைக்கிறோம் நான் நான் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது நான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறேன் செய்யக்கூடாது என்று நான் பல முறை நாம் நம்மை திருப்பிக் கொள்ள நினைக்கிறோம் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியல திரும்ப முடியல திரும்புகிறோம் ஒரு வாரம் சரியா இருக்கிறோம் இல்லை ஒரு மாசம் சரியா இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடும் ஐயோ நான் நல்லா ஜெபிக்கணும் நான் ஜெபிக்கவே மாட்டேங்கிறேன் வேதத்தை வாசிக்கவே மாட்டேங்கிறேன் நான் நல்லா ஜெபித்து வேதத்தை நான் நல்லா வாசிக்கணும் நான் ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழணும்னு சொல்லி நம்மளை நாம் திருப்பி கொள்ளுகிறோம் ஆனால் சில நாட்கள் போக போக என்ன செய்து மறுபடியும் அந்த நேரங்கள் நாட்கள் மறுபடியும் பழைய மாதிரி திரும்புகிறது இதனால தான் ஆண்டு சொல்லுகிறார் நான் உன்னை திருப்புவேன் அலை அப்படி எப்ப திருப்புறதுக்கு ஆண்டவர் அநேக நேரம் தருணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் திரும்பு என் மகளே என் மகனே நீ திரும்பு அதான் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தி மூணு சொல்லிருக்கு இருதயத்தை இஸ்ரோவேலின் தேவனாய கத்திற்கு நேராக திருப்புங்கள் திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேக தரம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அநேக தரம் தருணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இருதயத்தை திருப்புங்கள் உங்கள் இருதயம் திரும்பப்படணும் பழைய வாழ்க்கை அல்ல பழைய சூழ்நிலை அல்ல பழைய பழக்க வழக்கங்கள் அல்ல நான் பழைய மாதிரி இல்லை உங்கள் வாழ்க்கையை கத்தர் திருப்ப விரும்புகிறார் அலையலூயா அப்போ நீங்கள் திரும்பணும்னு கத்தர் விரும்புகிறார் திரும்பினதுக்கு அநேக நேரங்கள் ஆண்டு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் திரும்பு இதை செய் இதை செய்யாத இப்படி இரு இப்படி இருக்காத என்று சொல்லி பல தடவை பல தடவை கத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எப்படியும் கேட்காம போனாதான் அங்கே சொல்லி இருக்குது நீர் எண்ணெய் தண்டித்தீர் திருப்பாம போகும்போகுதுதான் அது என்ன கொடுக்கிறார் அங்கே தண்டனை கொடுக்கிறார் வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை பல நேரம் ஒரு காலத்தை சொல்லிக்கிட்டே இருப்பே இதை செய்யாத இதை செய்யாத இது வேண்டாம் விட்டுடு சொல்லிக்கிட்டே இருப்போம் கேட்காதுங்க அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம் நம்ம முதல்ல அன்பா சொல்லுவோம் நார்மல் வாய்ஸ்ல இருக்கோம் செய்யாத விடு வேண்டாம் நார்மல் வாய்ஸ் அப்புறம் அடுத்தது வாய்ஸ் என்ன செய்யும் அடுத்தது அடுத்த காடுக்கு பேர் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது என்ன செய்யும் கோபமாக வரும் அப்புறம் கடும் கோபமாக வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் கையில் கம்பு வந்துடும் இப்படித்தான் ஆண்டவன் நமக்கும் நிறைய நேரங்கள் அன்பாசோடைய மகளே நீ திரும்பு என் மகனே நீ திரும்பு உன் இறுதியத்தை திரும்பு ஏன் என்னும் நீ இப்படி இருக்கிற நீ ஏன் நீ ஸ்டபனாக இருக்கிற நீ ஏன் இந்த உலக காரியங்களையே உன்னை வைத்து கொண்டு இருக்கிற நீ என்னிடத்தில் திரும்ப என் ஆண்டவர் அப்படியே சாஃப்டா சொல்லுவார் ஆமாம் ஆண்டவர் சும்மா தானே சொல்றாரு நிறைய பிள்ளைங்களுக்கு பாருங்க ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் சும்மா தான் சொல்றாரு ஆண்டவர்லாம் எல்லாம் அப்படிதான் கண்டிக்க மாட்டார் தண்டிக்க மாட்டார் அப்படியே ஆண்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம என்ன செய்வோம் அதை காதுக்கெல்லாதவன் போல செவிட்டு விரியனை போல அநேகர் அதை என்ன செய்வாங்க அசட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஆண்டு கொஞ்ச நாள் போராடிக்கிட்டே ஆண்டு சொல்லியிருக்கார்ல நம்ம மனுஷனோடு போராடுவது போராடுவதில்லை ஓரளவுக்கு தான் அவர் போராடுவார் போராடிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் சரியாக ஒரு நாள் அது கூடும் நூறு வரும் நூறு மார்க் சேர்ந்த உடனே கிஃப்ட் கிடையாது என்ன வருமா நீ என்னை தண்டித்தீ நான் எப்படியானே பணியாத மாட்டை போல் அடிக்கப்பட்டேன் ஏன் நம்ம பணியாத மாடு போல ஏன் அடிக்கப்படுகிறோம் நாம் திரும்பாததுனாலே ஏன் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடி விழுகிறது திரும்பாததுனாலே மனம் திரும்புங்கள் ஏசு யோவான் ஸ்நானகன் அவங்க அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதலாவது சொன்ன வார்த்தை தெரியுமா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்குள் முதலாவது மனம் திரும்புகிற வார்த்தையை மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மனம் திரும்புங்கள் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புக்கு மனம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு மனம் திரும்புங்கள் மனம் திரும்பும் போது கத்தல் உங்களுக்காக அவர் திருப்ப வேண்டிய நிறைய காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறாரே லூயா நீ என்னை தண்டித்தி நான் பணியாத மாட்டை போல் அடிக்கப்பட்டேன் என்னை திருப்பும் நான் திரும்பி திரும்பி தான் ஆண்டவரே பார்க்கிறேன் நான் என்னை திருப்பி திருப்பி பார்க்கிறேன் மறுபடியும் என்ன செஞ்சிடுறேன் மறுபடியுமே நான் திரும்பிடுறேன் ஆண்டவரே என்னால முடியலப்பா நான் திரும்ப நினைக்கிறேன் மறுபடியும் நான் அந்த தவறுக்குள்ளேயே போயிடுறேன் மறுபடியும் கழுவப்பட்ட பன்றி அந்த அந்த சேற்றுக்குள் புரள்வது போல நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளேயே போயிடுறேன் நான் அந்த குணத்துக்குள்ளேயே போயிடுறேன் அந்த கீழ்ப்படையாத ஆவிக்குள்ளேயே நான் போயிடுறேன் திரும்ப முடியல ஆண்டவரே அதான் சொல்லுகிறாள் என்னை திருப்பும் ஆண்டவரே ஹலோய்யா நம்ம ஆண்டவர் நம்மளை திருப்பலனா நாம் நம்மை திருப்பிக் கொள்ள முடியாது நம்ம எல்லாரும் மனுஷ சுபாவத்தில் இருக்கிறோம் இந்த சரீரத்துக்குள் இந்த பாவ உணர்வுகள் இருக்கிறது பாவ ஆவி ஒட்டி கொண்டிருக்கிறது மனுஷனுக்குள் இந்த உலக காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது இதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல முழுமையாய் திரும்ப முடியல அப்பொழுது நீ என்னை திருப்பும் திருப்பப்படுவேன் நம்ம நிறைய நேரம் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுப்போம் இதை செய்யாதீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படியே செய்கிற மாதிரி அப்படி அப்படி பாஷாங்க காட்டிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் கத்தர் ஒரு நபரை தான் அவங்க திருப்பப்பட்டவங்களாக இருப்பாங்க ஹலோய்யா யோசிப்பாங்க வீட்டில் கணவனோடு எவ்வளோ போராடுறீங்க ஒரு இன்ச்சு கூட இருப்பார் அவர் சில பிள்ளைங்களோட போராடுவாங்க அதுங்க தான் நம்மளை திருப்ப நினைக்குமே தவிர அதுங்க என்ன செய்யறதில்ல பிள்ளைங்க திரும்ப மாட்டேங்குது மனைவியும் அதே கதை தான் இத்தனை கணவர்மார் மனைவியோடு போராடி கொண்டு திரும்புவா பார்த்தா திரும்ப மாட்டா நம்மகிட்ட தான் திருப்பிட்டு போவா ஆனா ஆண்டு சொன்னீங்கன்னா நம்மளை திருப்ப தான் முடியும் ஹலைலோய்யா அவர் கையில ஒப்பு கொடுத்தா அவர் அழகாய் திருப்பிடுவார் அமீன்

கர்த்தர் சிறை இருப்பை திருப்பும் போது நீங்கள் உங்க வாழ்க்கையை திருப்பும் போது நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனண்டை திருப்பும் போது உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஏசுவன்றை திருப்பும் போது பழைய பாவ பழக்கத்தை விட்டு ஏசுவன்றை நீங்கள் திருப்பும் போது உங்கள் பாவ இருதயம் அந்த எப்ப பார்த்தாலும் தப்பாகவே யோசிக்கிறேன் அந்த இருதயத்தை நீங்கள் விட்டு இயேசுவண்டை நீங்கள் திருப்பும் போது ஆண்டவர் நான் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் அல்லேலூயா நாம் திரும்பும்போது தான் அவர் திருப்புவார் நாம் திரும்பாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில் சிறையிருப்பு திரும்பாது ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள் அநேகர் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஏன் ஏன் வாழ்க்கையில் இன்னும் இதுல ஒரு விடுதலை கிடைக்கல ஏன் இந்த காதல் போராடி கொண்டிருக்கிறேன் ஒரு விடுதலை சொல்லுகிறார் உங்களை நீங்கள் திரும்புங்கள் எப்படி இளைய குமாரன் தகப்ப நண்டை தன்னை திருப்பினான் அவன் தன்னண்டை திருப்பி இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அது நிலைக்கல ஏன்னா உலக சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல அதான் வேதம் சொல்லுங்க அந்த சூரியனுக்கு கீழே காண்கிற ஒன்றும் மாயை இப்பொழுது சில வாழை பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் மாயை பிள்ளைங்களுக்கு சப பிடிக்கல வேதம் பிடிக்கல ஜபம் பிடிக்கல ஆராதனை பிடிக்கல அப்படியே ஜாலி அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது மாயை சீக்கிரமாய் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இங்கே நம் கத்திரை நம்மை திருப்பும் போது முதலாவது ஆண்ட செய்த காரியம் என்ன நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார் நான் உன் சிறை இருப்பை சிறையிருப்பை அது எப்பொழுது நடைபெறும் நாம் நம்மை திருப்பும் போது நீங்க உங்க இறுதியத்தை முதலாவது கத்தருக்கு நேராக திருப்பணும் அந்த தகப்பனுக்கு நேராக திருப்பணும் மனம் திரும்புங்கள் எதிலெல்லாம் நீங்க மனம் திரும்பணுன்னு ஆவியான ஒரு பல நாட்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வந்து உட்காந்த கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் மகனே நீ திரும்பு திரும்பலன்னா அங்கே என்ன வந்துடுது தான் தண்டனை வந்துடுது தண்டனைக்கு நேராக நம்ம போக வேண்டாம் அந்த கிருபையாய் நமக்கு இரக்கம் தருகிறார் இன்றைக்கி திரும்பும்போது கத்தர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை திருப்புகிறார் அலையலூயா யோசிப்புக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது அந்த சிறையிருப்பு தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்காக இருந்தது அந்த சிறையிருப்பு மாறினது எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அது உங்களை விட்டு மாற கத்த உதவி செய்கிறார் ஆதியாகவும் பதினான்கு பதினாறுல லோத்துவை சிறைப்பிடித்து போனார்கள் ஆபுலகாம் வந்து என்ன செய்தான் ஐந்து ராஜாக்களை ஜெயித்து லோத்துவை காப்பாற்றி கொண்டு வந்தான் சிறையிருப்பு திரும்புகிறது சிக்கலாக்கில் இருந்த தாவிதுடைய குடும்பத்தை அமலேக்கர்கள் வந்து போனார்கள் கூட இருந்தவர்கள் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவாங்க நீங்க வந்து இவங்க ரொம்ப பாசமானவங்க நேசமானவங்க நினைப்பீங்க அதே நபர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவாங்க உங்களால நம்ப முடியாது ஐயோ இவங்க இவங்க எப்படி என்ன அகேன்ஸ்டா பேசிட்டாங்களே இவங்க எப்படி எனக்கு விரோதமா எழும்புனாங்க சிறையிருப்பின் நாட்களில் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து எழும்புவார்கள் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன செய்தான் அவன் போய் யுத்தம் செய்து தன்னுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சான் மீட்டு கொண்டு வந்தான் தன் குடும்பத்தாரை மாத்திரமல்ல தன் கூட இருந்த எல்லாருடைய குடும்பத்தாரையும் மீட்டு கொண்டு வந்தான் சிறையிருப்பை கத்த திருப்பினார் இஸ்ரேவல் ஜனங்கள் நானூறு வருஷம் எகிப்தில எங்க இருந்தாங்க சிறையிருப்புக்குள் இருந்தாங்க ஒருவேளை சாத்த அவங்க வாழ்க்கையில நீ இத்தனை வருஷம் சிறையிருப்புகள் இருக்கணும் சொல்லி கையெழுத்து எழுதி வைத்திருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யாராவது இந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கையெழுத்தாய் எழுதி உங்களை சபித்து வைத்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறாள் அந்த கையெழுத்தெல்லாம் அவள் குளைத்து போட்டு அவள் சிலுவலே வெற்றி சிறந்து சிறையில் போய் திருப்ப போகிறார் அலை கையெழுத்தெல்லாம் கொலைச்சு போட்டுருவார் சாத்தா அநேகருக்கு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான் ஏ உன் வாழ்க்கையில நாற்பது வயசு வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் ஐம்பது வயசு வரைக்கும் இப்படிதான் பாடுபடணும் அறுபது வயசுல வியாதி கொள்ளணும் அநேகம் எழுதி வச்சிருக்கான் சாத்தா உங்களுக்கு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான் யாராவது பகைத்து உங்களை அழிக்கணும்னு என்ன செஞ்சிருவாங்க சூனி வச்சிருவாங்க போய் இந்த இதான் தீர்ப்பு உனக்கு ஆனா இன்னைக்கு ஆண்ட சொல்லுகிறார் கத்தர் சிறையிருப்பை திருப்ப வல்லவராக இருக்கிறார் அலையலூயா எல்லா கையெழுத்தும் கத்தருக்கு முன்னாடி செல்லாது எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அப்படித்தான் கையெழுத்து எழுதப்பட்டது எல்லா பிள்ளைகளும் ரோடு வழியா பைத்தி பிடிச்சு அலையணும் சாகணும் ஆனால் கத்தர் எங்களுடைய கையெழுத்தை கொலைச்சி போட்டு இப்போ வரைக்கும் எங்களை பாதுகாத்து ஆசிர்வதிச்சு வச்சிருக்கிறார் அலையலோயா சிறையிருப்பை இருப்பை திருப்பும் கர்த்த என்ன சிறையிருப்புகள் இருக்கிறீங்க நீங்க முதலாவது நீங்க உங்களை திருப்புங்க சமூகத்தில் ஜபத் பக்கம் திரும்புங்க ஆராதனை பக்கம் திரும்புங்க உங்களை தேவ பக்கம் உங்களை திருப்பிக் கொள்ளுங்க உங்களை சரிப்படுத்துங்க முதலாவது நாம் நம்மை திருப்பிக் கொள்ளும் போது கத்த நம்மை திருப்புகிறவராக இருக்கிறார் அந்த ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமையாய் வேதனைப்பட்டு அவளுடைய பெருமூச்சை நான் கேட்கவே கேட்டேன் பார்க்கவே பார்த்தேன் ஆலோட்டிகளினால் அவர்கள் படுகிற வேதனை நான் கண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் நானூறு வருடம் ஒரு நாள் வந்தது மோசை என்கிற மனிதனை கொண்டு வந்து அந்த சிறையிருப்பை கத்த நீக்கினார் அலை எகிப்தின் சிறையிருப்பு அவங்களுக்கு நீங்கினது அதுக்கப்புறம் ஒரு நாள் எகிப்தின் சிறையிருப்பு அந்த இஸ்லேவில் ஜனங்களுக்குள் வரவே இல்லை சிறையிருப்பை திருப்பும் கருத்தர் அடுத்ததாக யூதாவை எழுபது வருடம் பாபிலோட சிறையிருப்பில் போட்டார் ஏன் சிறையிருப்பு வந்துச்சு நாம் திரும்பாதனால தான் சிறையிருப்பு வருது நம் கத்தரண்டை திரும்பாததினால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பாததினால் தேவன் சொல்ல உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் தான் சிறையிருப்பு வருகிறது பாபிலோன்னில் எழுபது வருஷம் சிறையிருப்பு ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை கத்தளை தேடலை எனக்கெல்லாமோ தேட ஆரம்பிச்சுட்டாங்க எழுபது வருடம் பாபிலோன் சிறையிருப்பில் போட்டாங்க அந்த சிறையிருப்பு முடித்து வரும்போது ஜனங்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்நிய வணக்கங்களும் இல்லாமல் போனது ஹலோ சில நேரங்களில் அதை சொல்லி சொல்லி பாப்பா தெரிந்தாதனால சிறையிருப்பில் போட்டுருவார் அப்ப நம்ம அதுல கடந்து போராடி அனுபவரே மண்ணியும் மண்ணையும் சுத்திகரியும் சொல்லி அந்த சிறையிருப்புல நம்ம திருப்பி கொண்டு வரும்போது நமக்குள்ள அந்த பழைய பாவங்கள் இருக்காது ஹலலூயா கத்த சிறையிருப்பை கொடுத்தார் அது நன்மையாக இருக்கும் அவரே அதுல இருந்து எடுத்து விடுவான் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை காப்பாற்றுவார் ஆனா சாத்தா சிறையிருப்பு கொடுத்தா அங்க நம்மளை அழிச்சு போட்டுருவான் சாத்தாடைய கையில விழாது இருக்க கற்று கிருமை தருவார் ஆக அமேன் அப்ப சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒண்ணு சொல்லிருக்கு சீனி சிறை கத்து திருப்பும் போது யாக்கோபுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதான் சொப்பனம் காண்கிற போல காணப்பட்டாங்களாம் கத்து சிறை திருப்பும் போது எப்படி இருக்குதா சொப்பனம் போல அந்த விதம் என் இருப்பு சொப்பனம் போல திரும்பின எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க மலை போன்ற ஒரு பிரச்சனை அப்படியே தூங்கி எழுந்தா அப்படியே மறைஞ்சிடணும் நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு ஆண்டதை அப்படிதான் செய்ய போகிறார் லெலுவையா சிறை இருப்பை திருப்புகிறா தேவன் அது கனவு காண்றது போல திரும்பும் எப்படி திரும்பும் சொல்லுங்க கனவு காண்றது போல திரும்பும் அடுத்த நிமிஷமே ரிப்போர்ட் மாற்றி தருவா தேவன் உங்களுக்கு விரோதமாய் வந்து அந்த போராட்டம் அடுத்த நிமிஷமே மாறிடும் சிறை இருப்பை திருப்புகிற தேவன் அது வாசிங்கமா செப்பனியா ரெண்டு அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தையை மேய்ப்பார்கள் அஸ்கலூனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார் அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் வேறு யாரும் அதில் அநேகர் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு அவளை வார்த்தை கேட்க மாட்டாங்க ஆனால் உங்க நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அலே லோய்யா நம்மை விசாரித்து நம்முடைய சிறையிருப்பு என்ன செய்வாரா அவர் திருப்புகிறவராக இருக்கிறார் ஆமேன் சிறையிருப்பை திருப்பும் என்ன நடக்கிறது அதே சங்கீதம் பதினான்கு ஏழுல கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிறையிருப்பை திருப்பும் என்ன உண்டாகுது கழிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் இடைமையா அனுப்பத்தி ஒன்று இருபத்தி மூணுல கத்தேர் ஆசிர்வாதங்களை பிறருக்கு சொல்லுவார்கள் சிறையிருப்பு திரும்பும் போது என்ன செய்வோம் நம்ம பிறருக்கு சாட்சி சொல்லுவோம் அலே லூயா ஆ நான் இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தேன் என் தேவன் என் சிறையிருப்பை மாற்றினான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் நம்ம பிறருக்கு சொல்லுவோம் இறைமையா முப்பத்தி மூணு பதினொன்னுல கத்தல் சிறை இருப்பை திருப்பும் போது மனவாளனுடைய சத்தமும் மனவாட்டின் சத்தம் அங்கே என்ன செய்யுமா கேட்கப்படும் யார் வீட்டில் திருமணம் ஆகாம பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கத்த சிறையிருப்பை மாற்றி நல்ல திருமண காரியங்களுக்கு அதை தருவார் அலையலூயா குடும்பங்களை சந்தோஷம் இந்த சத்தம் உண்டாகுமா என்ன சத்தம் மனவாட்டின் சத்தம் மனவாளனின் சத்தம் அலையலூயா சிறையிருப்பு திருமணம் நம்ம வீட்டில் கத்தது இப்படிப்பட்ட சப்தங்களை கேட்க பண்ணுவார் ஆமோஸ் ஒன்பது பதினாலில் சிறையிருப்பை திருப்புன உடனே அவங்க என்ன செய்வாங்களாம் திராட்சை செடியெல்லாம் நாட்டி அங்கே அவங்க கனிகளை எடுத்து புசிப்பார்கள் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளுடைய பலனை கத்தல் உங்க கையில தருவார் உங்களுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உங்கள் கைகளின் பிரயாசத்தை வேறொருவன் சாப்பிட மாட்டான் நீங்க சாப்பிடுவீங்க அதுதான் சுக திருப்பும்போது திருப்பும் போது கிடைக்கும் ஆசீர்வாதம் செப்பேனியா மூன்று இருபதிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தர் மாற்றுவார் சிறையிருப்பு திருப்பத வரைக்கும் அழுக்கு வஸ்திரும் சிறையிருப்பு திரும்பாத வரைக்கும் கால்கள் கைகளை விலங்கு அழுக்கு உடம்பெல்லாம் சரியாக குளிக்காததுனால் அழுக்கு சந்தோஷம் இல்ல முகத்தில் கலை இல்லை அழகு இல்லை உடம்பில் புஷ்டி இல்லை சரியான ஆகாரம் இல்லாமல் உடம்பெல்லாம் எளிந்து தான் சிறையிருப்பு வாழ்க்கை நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் சிறை இருப்பை திருப்பும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தர் மாற்றுவார் அலேலோயா நாம் திரும்பும் போது கத்தன் நம்மை திருப்புவார் நம்முடைய சிறையிருப்பு திரும்பும் என்று கத்த சொல்லுகிறார் வாழ்க்கையெல்லாம் சிறையிருப்பு இருக்குதோ ஒருவேளை இந்த செய்தியை நீங்க தொலைக்காட்சியில் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம் இருக்கலாம் யாருடைய வாட்டில சிறையிருப்பு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுகிறார் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் அலேலோய்யா எல்லாரும் ஜோமனு இது வரைக்கும் யாராவது பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பாமல் இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு பழைய பாவத்தை விட்டு திரும்பாமல் இருந்தால் தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு நீங்கள் திரும்பாமல் இருந்தால் இன்னைக்கு ஒப்புக்கொடுங்கள் எல்லாரும் ஒரு விசை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது மனம் திரும்புங்கள் அலே லூயா சீக்கிரமாக அவரோட வருகை இருக்கிறது மனம் திரும்புங்கள் அலே லூயா அந்து கிறிஸ்து வெளிப்பட போகுதான் சத்துரு வெளிப்பட போகுதான் மனம் திரும்புங்கள் ஏசுவோட ரகசியமாய் தெய்வ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள வரப்போகுதான் அதுக்கு ஆயத்தமாய் மாற மனம் திரும்புங்கள் ஆண்டவர் அன்று எது ஆகல குறைகள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டுக்களை ஒப்புக்கொடுங்க உங்களை யேசுவே நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லுங்க சொல்லுங்க வாயில் அறிக்கை பண்ணுங்க அப்பா நான் உண்மை சரியாய் பின்பற்றாததை மன்னியும் நான் மனம் திரும்புகிறேன் நான் ஜபிக்காததை மன்னியும் நான் மனம் திரும்புகிறேன் நான் வேதத்தை வாசிக்காததை மன்னியும் நான் மனம் திரும்புகிறேன் நான் ஆராதனைக்கு ஒழுங்காக வராததை மன்னியும் நான் மனம் திரும்புகிறேன் ஜெபங்களுக்கு வராததை மன்னியும் நான் மனம் திரும்புகிறேன் பசுத்த வாழ்க்கை வாழாமல் மாய்மலமாய் வாழ்கிற வாழ்க்கை மன்னியும் உள்ளத்தில் கேடான சிந்தை அசுத்த பாவ எண்ணங்கள் நான் வைத்திருந்ததிலிருந்து என்னை மனம் திரும்பும் நான் மனம் திரும்புகிறேன் எத்தனை சொல்ல முடியும் இந்த வசத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க கதைங்களை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க அண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் அப்பா மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே வாலிப நீ மனம் திரும்ப மாட்டாயா அன்பு சகோதரி மனம் திரும்ப மாட்டாயா என்று கத்தருடைய சத்தம் உன் காதுகளிலே துணித்துக்கொண்டே இருக்கிறது அலே மனம் திரும்பி தேவனுடைய சித்த தண்டை வாங்க அவருடைய விருப்பத்தண்டை வாங்க அவர் உங்களை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அந்த விருப்பத்துக்கு நேராய் திருப்புங்கள் உங்களுடைய ஹயத்தை அதுதான் சரியான திரும்புதல் அலே லோய்யா என்னை திருப்புங்கப்பா நான் திரும்புகிறேன் ஆண்டவரே நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன் இந்த குறையை நான் மாற்றிக் என்னோட சுபாவங்கள் மாறட்டும் என்னோட பழக்க வழக்கங்கள் மாறட்டும் என் பொய் மாறட்டும் என் கடும் கோபங்கள் மாறட்டும் என் கீழ்படியாமை மாறட்டும் அசுத்த இச்சை பாவங்கள் மாறட்டும் பொறாமை எரிச்சைகள் மாறட்டும் நான் திரும்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்புகிறார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்பு இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர் அது சிறையிருப்பை திருப்ப வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா சிறையிருப்பு திரும்புது உங்க வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை திருப்புகிறோம் சத்துரு போட்ட சிறையிருப்பு உடையுது வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முதிக்கிற ஒன்றைவோம் நீங்கள் மனம் திரும்பும்போது உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது சிறையிருப்பு மாறுகிறதுமா அன்பான சகோதரனே உன் வாய்க்கிலிருந்த சிறையிருப்பை இப்பொழுது கத்த திருப்புகிறார் அன்பு சகோதரியே உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு நீ எங்கேயும் ஒன்னால செல்ல முடியல கட்டப்பட்டு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் உன் சிறையிருப்பை கத்த உடைத்து போடுகிறார் ஹலே லூயா நீ மனம் திரும்பும் போது கத்த சிறையிருப்பை திருப்புகிறார் கத்த சிறையிருப்பை திருப்புகிறார் உனக்கு எதிராக இருக்கிற இருதயம் உன்னண்டை திரும்ப போகிறது உன்னை அடிக்கணும் நினைக்கிற மனுஷனுடைய உன்னை சேவ் பண்றவனாய் கதை திருப்ப வல்லவராய் இருக்கிறார் அன்றுபடியே மேலான அதிகாரங்கள் திருப்பப்படுவதாக மேலான அதிகாரங்கள் திருப்பப்படுவதாக மேலான மனுஷனுடைய இறுதிங்கள் திருப்பப்படுவதாக அது கத்தனுடைய கைகளிலே நீர்க்கால்களே போல இருக்கிறது அவள் தமக்கு சித்தப்படி திருப்புவாள் நாம் அவருக்கு சித்தமாய் மாறிவிட்டால் அவள் சித்தப்படி இருதயங்களை திருப்புவாள் அலை லூயா எடுத்து நிற்க ஒருவனில்லை போராட ஒருவனில்லை கத்தர் எல்லாரையும் சமாதானமாய் திருப்ப வல்லவராய் இருக்கிறார் அலை வந்து உன்னெடுத்து சமாதானம் கூறுவார்கள் அப்பொழுது கண்டு கொள்ளுவாய் நான் திரும்பினதை கத்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தேன் என்று சொல்லி ஹலை லூயா உங்களையும் என்னையும் திருப்புகிறவராய் மாற்றுகிறார் ஹலை லூயா என்னத்தை திருப்புகிறோம் நம்ம ஜனங்களை பாவியாய் இருக்கிற ஒரு மனுஷியை மனுஷனை பசுத்தவானாய் திருப்ப தேவன் கிருபை தருகிறார் உன் குடும்ப சூழ்நிலையை திருப்ப உனக்கு கிருபை தருகிறார் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உன் வாயினால் நீ சொல்லும் போது அது திரும்பும் இப்படி நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும் இப்படி வாய்க்க என் தேவன் பண்ணுவா என்றால் வாய்க்க பண்ணப்படும் உனக்கு கத்தர் அப்படி கிருபைகளை தருகிறார் கால சூழ்நிலைகளை கத்த நமக்காக திருப்புகிறார் காலங்கள் கத்துடைய கைகளில இருக்கிறது அவர் அதை அவர் சித்தமானபடி செய்ய வல்லவராய் இருக்கிறார் காலங்களை கூட்டி கொடுக்கிறவர் அவர் காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நமக்காக மாற்ற வல்லவர் அவர்

அன்பின் தகப்பனை நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா அப்படி நல்ல நின்று செலுத்துகிறோம் மாண்டுவதே ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் நாங்கள் எதிரியால் திரும்பாமல் உங்களுக்கு பிரியமில்லாமல் நீ கோபப்படுற அளவுக்கு நாங்கள் இருந்திருந்தால் கிருபையாய் மன்னித்து எங்களை இப்படி மனம் திரும்ப செய்ததுக்கான செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்புகள் மனுஷனுடைய ஆளுகைகள் ஹலை லூயா எல்லா காலங்களை எனக்காக நீ திருப்பினதுக்காக நன்றி என் சிறையிருப்பு மாறுவதற்காக நன்றி எதிரான மனுஷனுடைய சாதகமாய் மாற்றுவதற்காக நன்றி நன்றி ராஜா நாங்கள் எதையெல்லாம் எங்களுடைய அறிக்கப்படுகிறோமோ அதையெல்லாம் போவதற்காக நன்றி ஆண்டவரே என் வாயில எதை சொன்னீங்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்னது போல நாங்கள் நல்லவைகளை சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் திருப்பு கிருமை தருவியதாக அநேகரை அந்த தகப்ப நன்றைக்கு திருப்பு கிருமை தருவியதாக ராஜா தாழ் பண்ணிக்கிறோம் மயமப்படுங்க அண்ட் ஒரு துதிகன மயமலாம கேஸ் செலுத்துக்கிறோம் எங்களை மீட்பதும் லட்சம் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே ஆமே

वन सेकेंड फ्लोर ऑपोजिट सिदंबरम महानी सिक्स टू 8 जीरो टू सेल फोन डबल नाइन सेवन डबल सिक्स जीरो सेवन थ्री सिक्स फोर